ஹரஹர சங்கர ஜெய் சங்கர நாளைக்கு மகா சிவராத்திரி சிவராத்திரி அன்றைக்கி எந்தெந்த காலத்தில் எந்தெந்த வடிவத்தில் சிவபெருமானை வழிபட்டால் என்ன பலன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் நாளைக்கு சாயங்காலம் ஆறு இருபத்தேழுலேருந்து முதல் கால பூஜை ஆரம்பமாகும் இந்த காலத்தில் சிவபெருமானை ஸ்ரீ சோமாஸ்கந்தரா வழிபடணும் சிவனும் பார்வதியும் தங்களோட குழந்தையான கந்தனோட காட்சியளிக்கிறத சோமாஸ்கந்தர்னு சொல்கிறோம் இறைவன் இல்லறத்தானா இனிய கணவனா பாசமுள்ள தந்தையா காட்சியளிக்கிற இந்த கருணை வடிவம் தரிசித்து மகிழ வேண்டிய ஒன்று இல்லறம் நல்லறமா விளங்குறதுக்கும் மழலை வரம் எதிர்பார்த்து காத்தின்னு இருக்கவாலும் கட்டாயம் வழிபட வேண்டிய காலம் முதற்காலம் ரெண்டாம் கால பூஜை ராத்திரி ஒன்போது இருபத்தேழுல நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த பூஜையில நாம் ஈசனை தட்சிணாமூர்த்தியா வழிபடுறது சிறந்தது கல்வி யோகக்கலை இசை ஞானம் எல்லாத்தையும் கற்பிக்கிற திருக்கோலம் திருக்கோலம்தான் தட்சிணாமூர்த்தி திருவடிவம் இந்த திருவுருவத்தை மகா சிவராத்திரி நாளில் வழிபட்டா கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவாங்கிறது நம்பிக்கை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மூன்றாம் கால பூஜை ஆரம்பமாகும் இந்த காலத்தில் சிவனை லிங்கோத்பவராக வழிபடுறது சிறப்பு லிங்கோத்பவங்கிற சொல்லுக்கு உருவமற்ற இறைவன்னு பொருள் இறைவனோட இந்த திருக்கோலத்தை அதாவது லிங்க வடிவத்தில் மூன்றாம் கால பூஜையின் போது நினச்சி வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கிறதோட இறைவனோட பரிபூர்ண ஆசியும் கிடைக்கும் ஞானமும் மோக்ஷமும் கெட்டுங்கிறதும் நம்பிக்கை நாலாங்கால பூஜை விடிகாலம்பர நாலு மணிக்கு ஆரம்பமாகும் சிவபெருமானோட திருக்கோலங்கள்லேயே உன்னத வடிவமாக திகழறது ரிஷபாரூட மூர்த்தி சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருள்வார் இந்த திருக்கோலத்தில் நான்காம் காலத்தில் இறைவனை வழிபடுறவாளுக்கு அவா வேண்ட எல்லா சௌபாகியமும் கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கை இது வருஷத்துல ஒரு நாள் நமக்கு கிடைக்கிற அரிதான வாய்ப்பு ஈசனை வழிபட்டு பிறந்த பலனை அடைவோம் சிவபெருமானுக்காக விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் விரதம் இருக்க முடியாதவா கோவில்களில் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அதுவும் முடியாதவா மனசுக்குள்ள சிவபெருமானை நினைச்சாலே போரும் மனசுக்குள்ள கோவில் கட்டின பூசலார் நாயனார் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால சிவராத்திரி அன்னைக்கு சிவசிவான் சிவநாமத்தை சொல்லிண்டே இருந்தா நாம் பிறந்த பலனை அடையலாம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர